JRM Industry ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். இந்த பிசினஸ்ல வெறும் 10,000 ரூபாய் இருந்தாலே நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரூமர் ஒன்று இருக்கு. நிறைய இடத்துல நடந்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. பாக்குமட்ட பிசினஸ் பொறுத்தளவு அவங்க வந்து வேலை கொடுக்கிறது வந்து அவங்க மோட்டிவ் கிடையாது. அந்த மிஷினை வந்து ப்ராடக்ட்ட மக்கள் தலையில தலையறணும். ஒன் டைம் சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இங்க மிஷின் ரெடி பண்ற பொருளை வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்தே ஆகணுமா இல்ல நாங்க எங்க இஷ்டத்துக்கு சேல் பண்ணிக்கலாமா? எனக்கு கொடுத்தாகணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. அதே சமயம் நீங்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாதுங்க. அதிகாரமும் கிடையாது. 10,000 ரூபாய் முதலீட்டுல வந்து பாக்குமட்ட மிஷின் தொழில் பண்ணலாம்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். இது எப்படி சாத்தியம்னு பாத்தீங்கன்னா இது நம்ம பண்ணி கொடுக்கறத விட அரசாங்கமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாவே 6 டைஸ்மே மந்த்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 லட்சம் பிளேட் தேவைப்படுது. ஸோ நீங்க எவ்வளவு பிளேட் கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்க ரெடியா இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க கொடுக்குற 6 டைஸ் மட்டும் இல்லாம வெவ்வேறு பிளேட் ஏதாவது தேவைப்பட்டாலும் கூட அதுக்குண்டான டைஸ் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். நீங்க வெளியில கொடுத்துக்கலாம். எல்லாமே எக்ஸ்போர்ட் மாடல் சின்ன சைஸா இருக்கு. சின்ன சைஸ் வர்க் பண்ணி பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பிளேட் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற பிளேட்ஸ் இவங்க வந்து செக்ரிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி செக்ரிகேட். இதுலயே இந்த கிரேட் வைஸ் பிரிக்கிறோம். ஆமா, இதுலயே 2 கிரேட நாங்க பிரிக்கிறோம். சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு தனியா எடுத்துக்கிறோம். இத எடுத்து நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஃபாரின் பாத்தீங்கன்னாக்க அப்ரோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கர்நாடகா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம லோக்கல்ல கோயம்புத்தூர் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் செட்டப் சார். ஒரு யூனிட் 2 ஃப்ரேம் சேர்ந்தது ஒரு யூனிட். 2 ஃப்ரேம் சேர்ந்தது ஒரு யூனிட். 6 டைஸ் கொடுத்துருவோம். இந்த ஒரு யூனிட்டுக்கு தான் நாங்க பைபேக் கொடுக்குறோம். 5 இயர்ஸ் பைபேக் கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி கேரண்டி கொடுத்துறோம். நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு நமக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தபடி வர்க் பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்க. இவ்வளவு பெரிய மிஷினா இருக்கு. வீட்ல வச்சு யூஸ் பண்றோம். கரண்ட் கன்சம்ப்ஷன்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லிடுறீங்களா? கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும்போது 35 யூனிட் தான் உங்களுக்கு செலவாகும். சரிங்களா? 30 இருந்து 35 யூனிட் தான் செலவாகும். இது மாச கரண்ட் பில் கணக்கு படி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 6,000 இருந்து 7,000 ரூபாய்க்குள்ள தான் கரண்ட் பில் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. சரிங்களா? ஆனா நான் சொன்ன வருமானங்கிறது உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட், கரண்ட் சார்ஜஸ், லேபர் காஸ்ட் இதெல்லாம் போக தான் மந்த்லி 25,000 ப்ராஃபிட் நான் சொல்றேன். எல்லாம் போக தான் இந்த ப்ராஃபிட்ங்களா? இது எல்லாமே குடுக்குறோம். இது வந்து டொமஸ்டிக் மாடல். அதாவது லோக்கல்ல மட்டுமே சேல் பண்ணக்கூடிய பிளேட். இப்போ இதல ஒரு பீஸ் எவ்வளவு சார் வாங்குறீங்க கஸ்டமர்ட்ட? கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸை பொறுத்து நாங்க எடுத்துக்கிறோம். சோ 50 பைசால இருந்து 5 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிறோம். இது 50 பைசாவா? இந்த பிளேட் வந்து நாங்க 3/4 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 3/4 ரூபாய் எடுத்துக்கிறோம். 1 ரூபாய், இது 2 ரூபாய், இது 3 ரூபாய், இது 4 ரூபாய், கண்டெய்னர் பாக்ஸஸ் 5 ரூபாய். எக்ஸ்போர்ட் மாடல் எடுங்க. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். கைஸ், இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற JRM இண்டஸ்ட்ரியில தாங்க இருக்கோம். நீங்க இந்த தட்டை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பாக்கு மட்டையில் செய்யக்கூடிய இந்த தட்டு. சரிங்களா? இதை யூஸ் பண்ணுறது மூலயமா வந்துட்டு நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தட்டை உற்பத்தி பண்ணுறத ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாக்குமட்ட பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தொடங்கினோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 4 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த பிஸ்னஸ் தொடங்கலாம்னு ஆசை இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போது இந்த பிஸ்னஸை வெறும் 10,000 ரூபா இருந்தாலே நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே வரும். JRM இண்டஸ்ட்ரியோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோலையுமே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, MD சார் இருக்கார். ஹாய் சார். ஹலோ. சொல்லுங்கள் சார். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அனைவருக்கும் வணக்கம் சார். நான் பிரகாஷ் ஃப்ரம் சேலம். எங்கள் நிறுவனத்தின் பெயர் JRM இண்டஸ்ட்ரி. நம்ம நிறுவனம் சேலத்தை தலைவிடமாக கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு 6 to 7 வருஷமாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ நம்ம நிறுவனத்தோட முக்கிய செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரத்தை நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம். நம்ம நிறுவனத்திலேயே நம்ம தயாரிக்கிறோம். தயாரித்து தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்ணுறோம். இப்போ சமீபமாக நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிறுவனத்தோட முக்கிய செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா மிஷின் சொந்தமாக தயாரித்து சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மிஷின் எடுக்கிற கஸ்டமருக்கு தேவையான ரா மெட்டீரியல், அதாவது பாக்கு மட்டைகளை வருடம் முழுவதும் நம்ம சப்ளை பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட இடத்துலையே வந்து இந்த தட்டு எப்படி தயாரிக்கணும், EB எப்படி சேவ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளேட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது போன்ற கம்ப்ளீட் ட்ரைனிங் நம்ம டெக்னீஷியனை வச்சு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவங்க டே நைட் தயாரிக்கக்கூடிய அத்தனை பாக்குமட்ட தட்டுகளையும் நிறுவனமே திரும்ப எடுத்துக்கிறோம். ஸோ இதில் அவங்க உழைப்பு மட்டும் போட்டாலே போதும். இதில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது முதலீடு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா குறுகிய முதலீடு இருந்தால் போதும் சார். இது வந்து நீங்கள் பெரிய லேக்ஸ் கணக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் முதலீடு இருந்தாலே இந்த தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் இந்த பாக்குமட்ட பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சார் வந்து சொன்னார் வெறும் 10,000 ரூபாயில் பார்க்க மாட்ட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க, சரிங்களா கைஸ்? இப்போ நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா JRM இண்டஸ்ட்ரியுடைய சேல்ஸ் மேனேஜர் இருக்கார். ஹாய் சார், வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேரை பற்றி பேர சொல்லுங்கள். வணக்கம், என்னோட நேம் வெங்கடேஷ். நான் JRM நிறுவனத்தில் 7 வருஷமாக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார். ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி ஆல்ரெடி எல்லா மக்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் இங்கே நீங்கள் யூனிக்காக இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை சொல்லுவேன்னா 10,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்ட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் 10,000 ரூபாயில் வந்துட்டு ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே சார், அந்த டீட்டெயில் சொல்லிடுங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபா முதலீட்டில் வந்து பார்க்க மாட்ட மிஷின் தொழில் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பண்ணி கொடுக்கறத விட அரசாங்கமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாவே 25% மானியத்தோடைய லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குண்டான சப்போர்ட் ஹெல்ப் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாமே A to Z எல்லாமே ஹெல்ப்பும் நாங்க சப்போர்ட் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட அரசாங்க சப்போர்ட்டோட தான் நாங்க வந்து உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே இப்போ ஓகே சார், இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 10,000 ரூபாய் போட்டாலே போதுமா? அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடு வந்து நீங்கள் லோனுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் நாங்கள் உங்களுக்கு மிஷினரி காஸ்ட் ப்ளஸ் ரா மெட்டீரியலுக்கு எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். சப்போர்ட் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ அது சிம்பிளாக சொல்லணும்னா 10,000 ரூபா கொடுத்துட்டோம்னா அந்த லோன் ப்ராசஸில் லோன் ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். மிஷின் ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவீங்க ஒன் டைம்? கண்டிப்பாக. ஓகே, அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ரெகுலராக நீங்கள் கொடுத்து. வணக்கம், என்னோட பேர் வந்து சகாய டார்பின். எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு யூடியூப்பில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது JRM இண்டஸ்ட்ரியோட ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். அவங்கள சேலத்தில் போய் நேரில் சந்தித்து பேசும்போது அவங்க வந்து பைபேக் மிஷினு, இந்த பாக்கு மட்டை தட்டு செய்யக்கூடிய மிஷின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லீஃபு நாங்கள் எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் தருவோம், பைபேக் எவ்வளோ தட்டு நீங்கள் அடித்தாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வந்து இப்போ இந்த மிஷினை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அவங்க எங்களுக்கு கரெக்டாக லீஃபு ப்ளஸ் பைபேக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் நீலகண்டன். நான் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கருப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து JRM இண்டஸ்ட்ரி சேலம் அவங்கள்ட்டருந்து மிஷின்லாம் வாங்கி பாக்குமட்ட தொழில் பிளேட்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தொழில் வந்து தொடங்கியிருக்கிறேன். இந்த தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு வந்து PMEGP லோன் இது எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்த என்னுடைய வங்கி மேலாளருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில்நுட்ப அலுவலகத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் JRM இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2 யூனிட் நான் போட்டிருக்கேன். 2 யூனிட்டுக்குமே உண்டான மாதிரி சர்வீஸ்லேருந்து எல்லாம் செட்டிங்ஸ்லேருந்து ஒர்க்லேருந்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நல்லபடியாக எனக்கும் சரி எங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கும் சரி நல்லபடியாக வந்து அவங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய தொழிலும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் கிட்டே வந்துட்டுருக்குது. இன்னும் நல்ல ஓரளவுக்கு நல்ல க்ரோத்தாக தான் இருக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. ரெகுலரா வருஷம் 12 மாசமும் உங்களுக்கு நாங்க 12 மாசமும் நாங்க கொடுக்கிறோம். வாய் வார்த்தையா மட்டுமா இல்ல பேப்பர் வர்க்கா இது இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க சும்மா வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம நாங்க அக்ரிமெண்ட் காப்பியோட நாங்க கொடுக்கிறோம். அக்ரிமெண்ட்லயே போட்டுருவீங்க? அக்ரிமெண்ட்லயே போட்டுருவோம். கொடுக்குற அக்ரிமெண்ட் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, நாங்க 5 வருஷத்துக்கு நாங்க கொடுக்கிறோம். 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்க்கு நாங்க அக்ரிமெண்டோட நாங்க கொடுக்கிறோம். 5 வருஷத்துக்கு மேல மேபி உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டாலும் நம்மளே போட்டு எடுத்துக்கிறோம். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்க 1 வருஷம் 2 வருஷம் நீங்க என்கிட்ட கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஏரியாலே உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்ல நிறைய கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்ககிட்ட கொடுக்கறத தவிர்த்து 1 ரூபாய் 2 ரூபாய் ப்ராஃபிட்ல நீங்க அவங்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவீங்கன்னாக்கா எங்ககிட்ட கம்ப்ளீட்டா கொடுக்கறத நிப்பாட்டிட்டு நீங்க வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? இப்ப 5 வருஷத்துக்கு மேலேயும் நீங்க எங்ககிட்ட கொடுக்கணும் விருப்பப்பட்டால் தாராளமே கம்பெனியே வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும். ஓகே ஓகே சூப்பர் சார். மாசத்துக்கு எங்களுக்கு குறைஞ்சது 4 லட்சம் பிளேட் தேவைப்படுதுங்க. இப்ப இங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குல்ல? ஆமாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளேட்ஸ் தான். இவனி எல்லாமே எக்ஸ்போர்ட் மாடல். சின்ன சைஸா இருக்கு. சின்ன சைஸ். அங்க வர்க் பண்ணி பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பிளேட் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற பிளேட்ஸ் இவங்க வந்து செக்ரிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி செக்ரிகேட். இதுலயே மீன் கிரேட் வைஸா பிரிக்கிறோம். ஆமா, இதுலயே ரெண்டு கிரேடா நாங்க பிரிக்கிறோம். சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு தனியா எடுத்துக்கிறோம். இத எடுத்து நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கர்நாடகா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம லோக்கல்ல கோயம்புத்தூர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ரூமர் ஒன்று இருக்கு. நிறைய இடத்துல நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பாக்குமட்ட பிசினஸை பொறுத்தளவு அவங்க வந்து வேலை கொடுக்கறது வந்து அவங்க மோட்டிவ் கிடையாது. அந்த மிஷினை வந்து ப்ராடக்டை மக்கள் தலையில தலையிடணும். ஒன் டைம் சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நாங்க ரெடி பண்ற பொருளை வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்தே ஆகணுமா இல்ல நாங்க எங்க இஷ்டத்துக்கு சேல் பண்ணிக்கலாமா? எனக்கு கொடுத்தாகணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. அதே சமயம் நீங்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாதுங்க. அதிகாரமும் கிடையாது. ஆமா, கண்டிப்பா. அந்த அளவுக்கு நீங்க வந்து நான் அக்ரிமென்ட்டோட நான் கொடுத்துறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் நீங்க வந்து டைரக்டா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க டைரக்டா வந்து அப்படிதானே சார்? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே गाइस, பேசிக்கான டீடைல் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதாவது லோன் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி தெரியாதவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கோங்க. மிஷின் ஓகே சார், ஃபுல் செட்டப் தானா சார்? ஃபுல் செட்டப் சார். ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் ரெண்டு ஃப்ரேம் சேர்ந்தது ஒரு யூனிட். ரெண்டு ஃப்ரேம் சேர்ந்தது ஒரு யூனிட். ஓகே. சோ ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் வந்துரும் உங்களுக்கு. 3 லட்சம் காஸ்ட் வந்துரும். ஓகே. சோ இதுல 6 டேஸ் கொடுத்துருவோம். இந்த ஒரு யூனிட்டுக்கு தான் நாங்க 5 வருஷம் வாரண்டி கேரண்டி எல்லாமே பைபேக் கொடுக்கிறோம். 5 இயர்ஸ் பைபேக் கொடுக்கிறோம். 1 இயர் வாரண்டி கேரண்டி கொடுத்துறோம். ஓகே. நீங்க உற்பத்தி செய்யற பொருளை வந்துட்டு இவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விற்பனை பண்ணிக்கலாம். இவங்க அது கடையில வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கனாலும் அவர் சொல்றதுக்கு ரைட் சைடுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு அவர் வயால. ஓகே. அதுக்கு மேல கண்டினியூ பண்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்க ரெடியா இருக்கீங்க. தாராளமா நாங்க ஃப்ரீ அக்ரிமென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 6 டேஸ்மே மந்த்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 லட்சம் பிளேட் தேவைப்படுது. சோ நீங்க எவ்வளவு பிளேட் கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்க ரெடியா இருக்கோம். சப்போஸ் வந்து இப்போ உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க கொடுக்குற 6 டைஸ் மட்டும் இல்லாம வெவ்வேறு பிளேட் ஏதாவது தேவைப்பட்டாலும் கூட அதுக்குண்டான டைஸ் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். நீங்க வெளியில கொடுத்துக்கலாம் தாராளமா. சரிங்களா? பர்சனலா அவங்களுக்கு தனியா கிளையன்ட்க்கு அவங்களுக்கு இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு டீ கப் ஒரு ஸ்பூன் கணக்கு தேவைப்படுதுன்னு வெச்சுக்கோங்களே. இப்போ அவங்க ஏரியால ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ல கேக்குறாங்கனாக்க அதுக்குண்டான டைஸ் நாங்க கொடுத்துருவோம். டீ கப்லாம் பண்ணலாம். அதுல டீ கப் பண்ணலாம். அதுல இருக்கா சார்? டீ கப் இருக்கு. கேப் கூட இருக்கு. இதுல கேப்பா? கேப் இருக்கு. பார்க்க மாட்டீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா மாடல்ஸுமே இருக்கு. ரைட் ரைட். சரிங்களா? நாங்க அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன கேட்டகரியில கேக்குறாங்களோ அந்த மாடல்ஸ் நாங்க கொடுத்துருவோம். 6 டைல வந்து எப்படி சைஸ் வாரியா மாறுமா சார்? ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சைஸ் சார். இப்போ வந்து இது வந்து 10 இன்ச் பிளேட், இது வந்து ஸ்கொயர் பிளேட், இது வந்து 10 இன்ச் ஷாலோ. சோ அந்த மாதிரி அகைன் 3 இது டைஸ் எல்லாமே 6 டைஸ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடல்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொடுக்குற இந்த 6 தான் அதிகமா உங்களுக்கு தேவைப்படுற டை. கண்டிப்பா. ஓகே. அப்படின்றப்ப இவங்களுக்கு எது அதிகமா தேவைப்படுது அதை அவங்க கொடுப்பாங்க. அதை திரும்பி வாங்கிக்குவாங்க. ஓகே சார். சர்வீஸ் டீடைல் சொல்லுங்க மிஷினை பத்தி. சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோங்க. சரிங்களா? நாங்க 2 நாள் ஸ்டே பண்ணியிருப்போம் கஸ்டமர் பிளேஸ்லயே. 2 நாள் ஸ்டே பண்ணி உங்களுக்கு இதுல என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்தா நீங்க எப்படி சரி பண்ணணும் என்ன எதுன்னு எல்லாமே உங்களுக்கு 2 days வீட்லயே இருந்துருவீங்க. 2 days நாங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணி அங்கேயே இருந்து 2 நாள் உங்களுக்கு நாங்க அங்கேயே ட்ரைனிங் கொடுத்துருவோம். இந்த ட்ரைனிங்ல மேக்ஸிமம் என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் எப்படி சரி பண்ணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதை தாண்டி கஸ்டமரால சால்வ் பண்ண முடியாத கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா உடனே வந்து நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடையாதுங்க. சரிங்க? அதாவது அங்கங்க பிரான்ச் போட்டு அங்கங்க ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணாலும் எல்லா இடத்துக்கும் நாங்க தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது நாங்க வெளியில இருந்து யாரும் ஸ்டாஃப் அனுப்ப முடியாது. சோ எங்க கம்பெனி நீங்களே தான் வரணும். டைரக்டா நாங்களே வந்துருவோம். நாங்களே வந்து சர்வீஸ்ல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இது 1 இயர் வாரண்டி கேரண்டி தான் சொன்னனே தவிர லைஃப் லாங் ஃபுல்லா சர்வீஸ் இருக்கு. லைஃப் லாங் சர்வீஸ் ஃப்ரீயா? அதாவது வந்து 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ், மீதி எல்லாம் லைஃப் லாங் ஃபுல்லா பேடபிள் சர்வீஸ்ல நாங்க பண்ணுவோம். ஓகே. லைஃப் லாங் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே சொல்லிட்டீங்க. கடைசில அந்த எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி, 1 டேக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிருங்க சார். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சாதான் சார் நம்மளுக்கு இது வருமானம். வேலை செஞ்சா மட்டும் தான் நம்ம வருமானம். பீஸ் ரேட் தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யணும். 8 மணி நேரம் வேலை செய்யணும். மாசம் 25 நாளும் செய்யணும். நான் ஏன் மாசம் 30 நாள் சொல்லலன்னா ஒரு நாள் பவர் ஷட் டவுன் ஆகும், ஒரு நாள் சாட்டர்டே ஏதாவது லீவ் ஆகும், லேபர் ஒரு நாள் லீவ் போடுவாங்க. ஸோ ஒரு 5 நாளை மைனஸ் பண்ணிடலாம். மந்த்லி 25 days நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சாலிடா உங்களோட செலவுகள் எல்லாம் போக மாசம் 25,000 வருமானங்கிறது நீங்க தாராளமா பார்க்கலாம். கன்ஃபார்மா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா. சரிங்களா? சப்போஸ் எனக்கு அந்த 25,000 வருமானம் பத்தாது சார், நான் இன்னும் அதிகமா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் அந்த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்யற வேலையை 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதிகப்படுத்தி நமக்கு தேவையான அளவுக்கு வேலை பார்க்கலாம். சார் இது வந்து நீங்க வெளியில போய் வேலை பார்க்குற தொழில் கிடையாது. இது உங்க சொந்த தொழில். நீங்க பார்த்து செய்யறது தான் வேலையே. சரிங்களா? 8 மணி நேரம்ங்கிறது 10 மணி நேரம் 12 மணி நேரமா நீங்க அதிகமா செய்யும்போது மாசம் 25000 விட மாசம் 30000 தாராளமா நீங்க எடுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு நமக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வர்க் பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்க. அவ்வளவு பெரிய மெஷினா இருக்கு. வீட்ல வச்சு யூஸ் பண்றோம். கரண்ட் கன்சம்ப்ஷன்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லிடுறீங்களா? கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும்போது 35 யூனிட் தான் உங்களுக்கு செலவாகும். சரிங்களா? 30 ல இருந்து 35 யூனிட் தான் செலவாகும். இது மாச கரண்ட் பில் கணக்கு படி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 6 ல இருந்து 7000 ரூபாய்க்குள்ள தான் கரண்ட் பில் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. சரிங்களா? ஆனா நான் சொன்ன வருமானம்ங்கிறது உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட், கரண்ட் சார்ஜஸ், லேபர் காஸ்ட் இதெல்லாம் போக தான் மந்த்லி 25000 ப்ராஃபிட் நான் சொல்றேன். எல்லாம் போக தான் இந்த ப்ராஃபிட். சார் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பிளேட் வகைகள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளேட் வந்து நாங்க 2 கேட்டகரியா நாங்க பிரிச்சிருக்கோம். சரிங்களா? சோ நாங்க டொமஸ்டிக் பிளேட்டும் கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் மாடலும் கொடுக்குறோம். ஆனா டொமஸ்டிக் இருங்க, டொமஸ்டிக் அந்த லைன் ஃபுல்லா வேணுங்க. அமெரிக்காக்குள்ள நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சைஸை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸில் இருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ஸ். சரிங்களா? சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சு சாப்பிட்ற பிளேட்டு. ரைட். ஸோ இது வந்து டிஃபன் சாப்பிட்ற பிளேட்டு. ஸோ இது வந்து மினி டிஃபனு, சுண்டல் கப் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஆவரேஜாக. ஓகே ஓகே. சரிங்களா? இது எல்லாமே கொடுக்குறோம். இது வந்து டொமஸ்டிக் மாடல், அதாவது லோக்கலில் மட்டுமே சேல் பண்ணக்கூடிய பிளேட்டு. இப்போ இதில் ஒரு பீஸ் எவ்வளோ சார் வாங்குறீங்க கஸ்டமர்கிட்ட? கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சைஸை பொறுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ 50 பைசாலேருந்து 5 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிறோம். 50 பைசாவா? இந்த பிளேட் வந்து நாங்கள் 3/4 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 3/4 ரூபாய் எடுத்துக்கிறோம். 1.5 ரூபாய், இது 2 ரூபாய், இது 3 ரூபாய், இது 4 ரூபாய். கண்டெய்னர் பாக்ஸஸ் 5 ரூபாய். எக்ஸ்போர்ட் மாடல் எடுங்க. சோ இது வந்து பியூர்லி எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸ். ஓ ஓகே ஓகே. சரிங்களா? குவாலிட்டி வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நாங்க எக்ஸ்போர்ட் பிளேட் வந்து அதிக ரேட்ல நாங்க எடுத்துக்கிறோம். இந்த ஒரு பிளேட் 3 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இதுவும் அதே மாதிரி 2.5 ரூபாய் எடுத்துக்கிறோம். இதுவும் 2.5 ரூபாய் எடுத்துக்கிறோம். 2 ரூபாய் எடுத்துக்கிறோம். 1 ரூபாய் எடுத்துக்கிறோம். ஓகே சார், நீங்க கொடுக்குற அதே மெட்டீரியல் தான பண்றாங்க? கண்டிப்பா. அப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்புறம் டொமஸ்டிக் குவாலிட்டின்னு சொல்லி பிரிப்பீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடுக்கு நாங்க 10000 லீஃப் நாங்க கொடுத்துருவோங்க. இந்த 10000 லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒயிட் லீஃப் எல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட்ல போட்டுக்கிறீங்க. சரிங்களா? மிக்சடா இருக்குது, டொமஸ்டிக்ல போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த லோடுல எவ்வளவு வருதுன்றத பொறுத்து இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு லோடு கொடுக்குறது, ஏன்னா பிளேட் கொடுக்குற பிளேட் நாங்க தான் எடுத்துக்கிறோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்குற லீஃப் நல்ல லீஃபா தான் நாங்க கொடுப்போம். சரிங்களா? கொடுக்குற லீஃப்ல இருந்து ஒயிட்டா இருக்கிற லீஃப் வந்து நீங்க எடுத்து நீங்க இது எக்ஸ்போர்ட்டுக்கு போட்டுக்கிறீங்க. மற்ற மிக்சடா இருக்கிறது டொமஸ்டிக் நீங்க போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். ஈவன் எங்க கிட்ட வந்து கண்டெய்னர் பாக்ஸஸ் கூட இருக்கு. சூப்பர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரியாணி பாக்ஸஸ் இருக்கு. செமையா இருக்கு. சரிங்களா? இது 1 kg, இதுல 1/2 kg இருக்கு. சூப்பர் சூப்பர். சரிங்களா? 1/2 kg இருக்கு. சோ எல்லா மாடல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. 150 grams கூட இருக்கு நம்ம கிட்ட. ஓகே ஓகே சூப்பர். ஓகே சார், இப்போ எல்லா டீடைலும் கவர் பண்ணியாச்சு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா பாக்கு மரங்க, பாக்கு மரம் இருக்கிற இடத்துல இவங்க இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சாங்களா, இந்த ஃபேக்ட்ரி வந்த அப்புறம் அதை வச்சாங்கன்னு தெரில. கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கு மட்டை தொழிலை பற்றி இருக்கிற உங்களுக்கு பல சந்தேகங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பதில் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஒன் டைம் வாங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைடாக பதில் சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட நடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.